சென்னை ட்ரெக்கிங் கிளப் நிர்வாகி பீட்டரின் பாலவாக்கம் வீட்டு தேனியில் இருந்து வந்த காவல் ஆய்வாளர் தலைமையில் சோதனையிடப்பட்டது. குரங்கணி மலையில் ட்ரெக்கிங் சென்றபோது காட்டுத்தீயில் சிக்கி 11 பேர் உயிரிழந்ததை அடுத்து பீட்டரின் வீட்டில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட தனிப்படை காவலர்கள் சென்னை வந்து பாலவாக்கத்தில் உள்ள ட்ரெக்கிங் கிளப் அலுவலகத்திலும் ஆய்வு நடத்தினர். அதன்பின் நீலாங்கரை காவல் நிலையம் மூலம் ட்ரெக்கிங் கிளப் நிர்வாகி பீட்டர் குறித்த தகவல்களை சேகரித்த தனிப்படையினர் அவர் சென்னை வந்தால் தங்கும் வீட்டிலும் ஆய்வு மேற்கொண்டனர். காட்டுத்தீயில் சிக்கி பாதுகாப்பாக வீடு திரும்பியவர்களிடமும் தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்த உள்ளனா்.